ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேரோ கிச்சன் கரூர். இன்றைக்கி நாட்டுக்கோழி கெட்டி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த கெட்டி குழம்பு பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கைப்பிடி முந்திரியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. அடுத்து இதில் சின்ன பட்டைத்துண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு டீஸ்பூன் குறுமிளகு ஆட் பண்ணிடலாங்க. சின்ன வெங்காயம் ஒரு 300 கிராம் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் எடுத்திருக்க சிக்கன் அளவு பார்த்திங்கன்னா 750 கிராம், 3/4 கிலோ அளவுங்க. நீங்கள் எடுத்திருக்க சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் 1/2 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாங்க. வரமிளகாய் ஒரு 10 நம்பர் ஆட் பண்ணிக்கலாங்க. அடுத்து இதில் 2 கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு 6-7 பல் ஆட் பண்ணிடலாங்க. இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. சின்ன பீஸ் இஞ்சி ஆட் பண்ணிக்கலாங்க. இதில் ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாங்க. மீடியம் சைஸ் தக்காளியும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுறலாங்க. நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முந்திரியும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. சிக்கனை நம்ம குக்கரில் ஆட் பண்ணி 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இதில் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா பேஸ்ட்லேருந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க. சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி நல்லா ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாங்க. அது ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். குழம்பு தாளித்து விட்டுறலாங்க. நல்லெண்ணெய் ஆட் பண்ணால் சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் சோம்பு 1/2 ஸ்பூன், கடுகு கொஞ்சம் ஆட் பண்ணி பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை. இதை ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா மசாலா ஆட் பண்ணி இது ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாங்க. ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம வேக வச்சுருந்த சிக்கனை இதில் ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் தூவி நம்ம இதை அடுப்பிலேருந்து இறக்கி வச்சிடலாங்க. இந்த மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.